மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் உள்ள பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட திரையரங்கு முன்பு குவிந்த இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் உள்ள ஒரு திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. அமரன் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என வலியுறுத்தி இதன் தொடர்ச்சியாக அங்கு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் அங்கு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை மீறி இந்து முன்னணியினர் அந்த திரையரங்கத்திற்குள் நுழைய முயன்றதாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்து முன்னணியினரின் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அந்த குறிப்பிட்ட திரையரங்கத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா நம்ம செய்தியில பார்த்தோம். இப்போ இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அங்க என்ன நடக்குது மருதுபாண்டி? ஆனந்தி, திருநெல்வேலி மாநகர் மேலப்பாளையம் பகுதியில் அலங்கார் திரையரங்கத்தில் இன்று காலை 3 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து விசாரணை என்பது பல்வேறு கோணங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்து முன்னணி அமைப்பின் துணை மாநில துணைத் தலைவராக ஜெயக்குமார் அவர்கள் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்ய திட்டமிடப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்து அவர் ஆதரவாளர்களுடன் 15 பேருடன் வந்திருந்தார். இருப்பினும் அங்கு சம்பவ இடத்திற்கு வந்திருந்த திருநெல்வேலி மாநகர துணை ஆணையர் ஜெயக்குமார், அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம், ஏன்னா தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது, தடயங்கள் அறிய வாய்ப்பு உள்ளது, ஆக உள்ளே செல்ல அனுமதி இல்லை என கேட்டை போட்டியதன் காரணமாக காவல்துறையினருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இருப்பினும் வெளியில் இருந்து பார்த்துவிட்டு செய்தியாளர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் செய்தியாளர் சந்திக்க முயற்சி செய்த போது செய்தியாளர்களின் இந்த பகுதியில் சந்திக்க அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பில் அவரிடம் கூறியதன் காரணமாக காவல்துறையினருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக சட்ட ஒழுங்கு கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களை கைது செய்வதாக கூறி தற்போது இந்து முன்னணி துணைத் தலைவராக கூடிய ஜெயக்குமார் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் 5 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தற்போது தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்று தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த திரையரங்கத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதல் 2 காட்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. மதியம் வரை காட்சிகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் அதற்கு பிறகுதான் இன்று முழுவதும் காட்சிகள் ரத்து செய்யப்படுவதா அல்லது அதற்கு பிறகு திரைப்படம் வெளியிடப்படுமா என்பது குறித்த முழுமையான விவரங்களை திரையரங்க நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படும். காவல்துறை தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி. தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.